and gentlemen, we cannot any longer call him our own Nathan Chan. He's now public property. But we still take pride in calling him Engada Thambi Nathan Chan. Ladies and gentlemen, please welcome Councilman Nathan Chan. Thank you, Raghavan. Vanakkam. முதல்ல இங்க கூடியிருக்கிற நிலத்திற்குரிய பூர்வீக குடிமக்களுக்கான மரியாதையை செலுத்திக் கொண்டு அவர்களுக்கு அவர்களது மண்ணிலே வந்து குடியேறி ஒரு வெற்றிகரமான சமூகமாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் என்ற வகையில் அவர்களுக்குரிய மரியாதையை செலுத்துவதோடு அவர்கள் தொடர்ந்து நோக்குகின்ற பிரச்சனைகள் என்று கனடாவில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற யதார்த்தமான உண்மையை புரிந்து கொண்டு அவர்களுக்குரிய உரிமைகளுக்கான ஒரு குரலாகவும் தமிழ் சமூகம் விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். I'm going to speak mostly in Tamil, so the few non-Tamil folks probably will hopefully get some help from somebody sitting beside you for simultaneous translation. இன்னைக்குங்கட வெற்றியா 9 வருடங்கள் தமிழ் மரபு திங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல ஒரு வெற்றிகரமான சமூகமாக கனடாவிலே தமிழர்கள் இருக்கிறோம் சொன்னா அதுக்கு முதன்மையான காரணம் எங்களுக்காக போராடி தங்களோட உயிர்களை கொடுத்த மாவீரர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. இதுல முக்கியமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இது ஆரம்பிச்ச 2 அமைப்புகள் நான் உட்பட 3 பேருக்குமே பக்கபலமாக உத்வேகம் தந்து எங்களுக்கு அந்த போராட்ட குணத்தையும் எங்களுக்கு அந்த வெற்றி அடைய வேண்டும் எங்களுடைய சமூகத்துக்கு என்னத்தையும் செய்ய வேண்டும் என்றதை கொடுத்ததுக்கு காரணம் எங்களோட போராட்டம் என்பதுதான் முதன்மை காரணம். ஆகவே அந்த வகையில இன்றைக்கு இந்த நிகழ்வுக்குரிய மரியாதையை செலுத்துகின்ற வேளையிலே தன் தாயத்துல மாவீரர்களுக்கு தங்களோட போராட்ட காலத்திலே தொடர்ந்தும் உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடிய மாவீரர்கள் விடுதலைக்காக தங்கள் உயிர்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாவீரர்களுக்கும் வீர வணக்கத்தை செலுத்தி கொண்டு ஆரம்பிக்கிறேன். இது ஒரு முக்கியமான காலகட்டம் தமிழர்களுக்கு நினைக்கிறேன். நான் இந்த வழக்கமா தமிழ் மரபு திங்கள் பற்றி அதிகமாக பேசுறேன், ஏன்னா தமிழ் மரபு திங்கள் ஒருங்கிணைப்பாளர் வகையில 8 வருடங்கள் நடந்த ஓபனிங் செரமனியில பங்கு பெற்றிருக்கேன். இன்றைக்கு ஒரு அரசியல் பிரமுகராக பங்கு பெற்றதால அதை பற்றி எல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டு விட்டதுனால உங்களுக்கு தெரியுமே தமிழ் மரபு திங்கள் ஆரம்பிக்கப்பட்டது என்னென்று தொடர்ந்து வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று. இன்றைக்கு ஒரு சிறு திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுப்பது மட்டுமல்ல கனடாவில் எல்லா பகுதிகளிலையும் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு திட்டமாக வளர்ந்திருப்பதற்கு காரணம் தமிழ் மக்களோட அந்த சக்தி. அந்த சக்திக்கு காரணமாக இருந்த எமது போராட்டம் 2 விடயங்கள். 1, எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு. அந்த இழப்பு தான் எங்களுக்கு மனதுக்குள் இருந்து இந்த இழப்பு தொடரக்கூடாது என்ற அந்த அந்த உத்வேகத்தை கொடுத்து கொண்டு வந்தது. அந்த இழப்பு மறைக்கப்பட்ட காலத்தில் எவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றதோ அதை இன்னும் நாங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா அந்த இழப்பின் இருந்த சோகமும் அதிலிருந்து மீளெழுச்சி பெறுவதற்கு எமது போராட்டம் கொடுத்த உத்வேகமும் 2 முனைந்துதான் எங்களை வெற்றியடைய செய்திருக்கிறது. எங்கள் சமூகத்தில் புலம்பெயர்ந்த சமூகமாக அதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள். இந்த வகையில இன்று புலம்பெயர்ந்த சமூகத்திலேயே மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக நான் பார்ப்பது எமது தொடர்ந்து வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த விடயங்களையும் எமது வளர்ச்சி பின்னோக்கி போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சோகம் அந்த கூடிய நியாயம் கிடைக்கும் வரை இருக்கக்கூடிய அந்த வேகம் எமது மனதிலே தொடர வேண்டும். ஒரு ரெக்கன்சிலியேஷன் ப்ராசஸ் என்ற போர்வையில் பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் ரெக்கன்சிலியேஷன் என்றால் என்ன என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் இழந்தவர்கள் அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுத்து அவர்கள் இழப்புக்கு ஈடு செய்த பின்புதான் அது உண்மையிலே தொடர்ந்து நிலைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இழப்பை ஏற்படுத்தியவர்கள் இழப்பை தந்தவர்களை எங்கள் வீட்டுக்குள் கூப்பிட்டு வைத்து சாப்பாடு கொடுப்பது அல்ல ரெக்கன்சிலியேஷன். அதெல்லாம் நடந்து விட்டு அது போராட்டம் வெற்றியடைந்து விட்டு அதுக்குரிய உரிமைகள் பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் எங்களுக்குள்ள இன்னொரு ஒரு சமூகமாக இன்னும் பல பல நடந்தவர்களை மறக்காமல் நடந்த விடயங்களுக்காக மன்னிப்பு கொடுத்து விட்டு தொடர்வது என்பது இருக்கின்றது. ஆனால் அதுக்கு நடக்கும் வரைக்கும் நமது போராட்டத்திற்குரிய காரணங்கள் நமது மக்களின் மேயர் சொன்னது போல நாங்கள் அங்கு சென்று பார்த்த விடயங்களுக்குரிய தீர்வுகள் கிடைக்கும் வரைக்கும் மிகவும் கவனமாக ஒரு சமூகமாக ஒற்றுமையாக இந்த விடயங்கள் கவனமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது நமது சமூகத்துக்கு என்பதை கூறிக்கொள்கிறேன். இறுதியாக தமிழ் மரபு திங்கள் என்று முதல் முறையாக நான் இதில் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இல்லாமல் 9வது வருடமாக இடம்பெறுகிறது. மிகவும் வெற்றிகரமாக 2 தமிழர்கள் மத்தியிலே 2 அமைப்புகள் பல ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களை தமிழ் உணர்வோடு தமிழ் கற்பித்து வருகின்ற 2 அமைப்புகள் எங்கள் சமூகத்தில் இருக்கின்றன. அவர் தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கனடா தமிழ் கல்லூரியும் அறிமுகமும் இந்த தமிழை மட்டும் கற்றுக் கொடுப்பதல்ல
தமிழ் ஒரு மொழியாக கற்பதல்ல, தமிழ் ஒரு வரலாறாக, தமிழ் ஒரு இனமாக, தமிழரின் பண்பாடு சம்பந்தமாக ஒரு 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 முழுமையான தமிழ் கல்வி திருவைப்படுத்துவதை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று மத்தியிலே பிரகாசமாக தமிழர் உணர்வோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல உள்ள இளம் சமுதாயத்தின் தலைமுறையின் தலைவர்களை உருவாக்கியது தமிழ் கலை கல்லூரி ஆக அப்பொழுதிருந்த கனடா தமிழ் கல்லூரியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக வந்த வகை அவர்களும் இந்த சிறந்த தலைமைத்துவத்தில் மோகன் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றியையும் குறிக்கொண்டு தொடர்ந்து இந்த விடயம் நிச்சயமாக பல்வேறு கட்டங்களில் வளர்ச்சி அடைந்து செல்லும் என்று நம்பிக்கை இருக்கின்றது. இறுதியாக டொரண்டோ சிட்டி கவுன்சில் மூலமாக நாங்கள் ஜனவரி 15th மேயர்ஸ் ஆஃபீஸ் சிட்டி ஆஃப் டொரண்டோ டொரண்டோ மேயர் நானும் இணைந்து ஒரு ரிசப்ஷன் செய்கின்றோம். வரவேற்பு உபசாரம் 15th அது டொரண்டோ சிட்டி ஹால் இடம்பெறுகின்றது. We've done a phenomenal project this year. We are collecting photos of Tamil Canadian history in Canada over the past, you know, we started only last month. It's been only a month. We have collected thousands of photos, but we have screened and chosen about 700. We are hoping by 15th we will have 1,000 photos that depict the growth of the Tamil community in politics, in education, in arts, in human rights championship and so on. And sports and it's a wide variety of things that will be displayed. So this is a new project. இது ஒரு புது முயற்சியாக தமிழ் மரபத்திங்கள் இந்த அடுத்த கட்டமாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்களின் வரலாறு சம்பந்தமான ஒரு விடயத்தை. ஏனென்றால் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ நோடிஸ்ட் அண்ட் ஐ சே திஸ் இன் இங்கிலீஷ் அஸ் வெல் பிகாஸ் தேர் ஆர் சம் யங் பீப்பிள் இன் ஹியர் ஹூ மைட் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் மெசேஜ் இஸ் தட் வென் வி செலிப்ரேட் த கனடா 150 ஹோல் ஹார்ட்டட்லி, you know, there was a lot of feeling of thankfulness to this country, rightly so, for us being pushed out of the country. We fled a country because of a genocide and came down here and were able to succeed. But I saw a gap because there was a lot of thankfulness towards the country as if the country was somebody else's country and we were thanking that country. A lot of the parents who came here feel that way because they have escaped a war and they feel very thankful to this nation. There were two things that were predominantly missing. One thing is the context of Aboriginal and Indigenous history that was missing. And it was very important for us to take that. So we did. We signed up 150 Tamil organizations that pledged to do a land recognition as a first step in every single event of theirs. And that was a major milestone, I think, important for us to continue that and take it to the next level. The other piece is for us to feel like the 150 years of growth of this country is partly because of our contribution as well. And it's very important for us to celebrate that as part of us having built this country, us having contributed. And that's why we decided, you know, there is a gap in documenting our history here. And we are good at everything, as Mayor said. But one of the things we are very challenged in is documenting our own histories. And that's why we are in this stage in some way from our own homeland being chased out through genocide. So it's very important for us to document that history. So I want to thank two people who are spearheading that, two young people who are going to be championing this as an ongoing project. Yalni and Anujan, please stand up and be recognized as two young people who have actually taken this project on. I'm mentoring them and hopefully you will have all of your support in the கனடாவில் தமிழ் மக்களோட வரலாற்றை பதிவு செய்து ஆவணப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு 5-10 வருஷத்துக்கு வளர்ந்து வர்ற சமூகம் கனடாவுக்கு இன்னொரு நாடாக நன்றி சொல்லாமல் இந்த கனடா நாட்டில் வெற்றிக்கு நாங்களும் ஒரு அங்கம் என்று வளர வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் இந்த உரிமையோடையும் இந்த நாட்டில் அவர்கள் வளர்ந்து தன்னம்பிக்கையுடன் வளரக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றியுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாட்டோட வெற்றிக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கணும் என்றதை மறக்காமல் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். அதை தொட முடிவு செய்கிறேன். தமிழரின் தாகம் தமிழ தாயம். நன்றி.